Recipe Tamila நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழ ஊறுகாய் அதாவது lemon pickle எப்படி செய்யறது அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்னென்ன அளவுகள் தேவை வீடியோல சொல்லிருக்கேன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இதனுடைய பெரிய குவாண்டிட்டி வந்து ஃபுட்டி தமிழா சேனல்ல நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் அதனோட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எலுமிச்சம்பழ ஊறுகாய்க்கு நம்ம இந்த மாதிரி நல்ல பழமான எலுமிச்சம்பழம் ஒரு 10 எலுமிச்சம்பழம் எடுத்துறோம் இந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாம தடச்சி எடுத்து வந்திருக்கோம் இத கட் பண்ணி உப்பு போட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் எலுமிச்சம்பழத்தை நம்ம இந்த மாதிரி சைஸ்ல ஒரு எலுமிச்சம்பழத்தை ஒரு 8 ஆ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப எலுமிச்சம்பழத்தை எல்லாம் கட் பண்ணியாச்சு நம்ம வந்து எலுமிச்சம்பழம் கட் பண்ணும்போது எப்பயுமே கீழ வந்து ஒரு தட்டு வச்சுக்கோங்க அப்பதான் அந்த சார் வந்து நம்ம வந்து கீழ வேஸ்ட் ஆகாம இருக்கும் அதுக்கு அப்புறம் இந்த கட் பண்ண எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி ஒரு ஜாடியில போட்டு நம்ம வந்து உப்பு போட்டு ஒரு 3 நாள் ஊற வச்சுக்கலாம் இந்த ஊறுகாய் நம்ம பண்ணனும் ஒண்ணா ஜாடியில பண்ணனும் இல்லனா கண்ணாடி பாத்திரத்துல பண்ணனும் இல்லனா பிளாஸ்டிக் பாத்திரத்துல பண்ணனும் நம்ம வந்து சில்வர் பாத்திரமோ இல்ல வேற எந்த பாத்திரத்தலயுமே வந்து ஊறுகாய் வந்து நம்ம ஊற வைக்கவும் கூடாது ஊறுகாய் செஞ்சு போட்டு வைக்க கூடாது நம்ம எலுமிச்சம்பழத்தை ஊற போடுற ஜாடி வந்து நல்லா கழுவிட்டு காய வச்சி தண்ணி இல்லாம எடுத்துக்கணும் நம்ம இந்த ஊறுகாய் போடும்போதே தண்ணி எதுலயுமே இருக்க கூடாது இத கட் பண்ணும்போது இந்த தட்டல பாருங்க சாறு இருக்கு இதையும் இதல சேர்த்துக்கலாம் ஒரு கை அளவுக்கு கல்லுப்பு எடுத்து நம்ம இதல சேர்த்து நல்லா குலுக்கி வெச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு எடுக்கணும் ஊறுகாய் கேப்பமே உப்பு கொஞ்சம் ಜಾಸ್ತಿ இருக்கணும் அப்பதான் கெட்டு போகாம இருக்கும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் உப்பு வந்து கலங்கற மாதிரி நல்லா குலுக்கி வெச்சிட்டு 3 நாள் கழிச்சு நம்ம எடுத்துட்டு ஊறுகாய் தாளிச்சுக்கலாம் நாளைக்கு முன்னாடி நம்ம எலுமிச்சம்பழ கட் பண்ணி உப்பு போட்டு ஊற வச்சு வச்சிருந்தேன் அந்த எலுமிச்சம்பழத்தை இப்ப வந்து தாளிக்க போறோம் இப்படி ஒரு அடுப்புல வந்து நம்ம ஒரு pan வச்சுக்கிட்டு lemon ஊறுகாய் கேப்பியுமே வந்து நல்லெண்ணெய் தான் நம்ம சேர்த்தணும் அதல வந்து 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப வந்து நல்லெண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் நமக்கு எண்ணெய் சூடாயிட்டு கடுகு போட்டவனே கடுகு பொரிஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து சூட்லயே போட்டோம்னா மிளகாய் தூள் கருத்து போயிடும் அதனால 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கு அடுத்து வெந்தயமும் பெருங்காயமும் வறுத்து நான் நுணுக்கி வச்சிருக்கேன் அதுல ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஊற வச்சு வச்சிருக்க எலுமிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம் எலுமிச்சம்பழம் ஊறும்போது தண்ணி விட்டுருக்கோம் அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சு இதை கொஞ்ச நேரம் வேக விடலாம் பத்து நிமிஷம் நல்லா நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த லெமன் ஊறுகாய் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை வெளியிலேயே வச்சுக்கலாம் கெட்டு போகாது நல்லா டேஸ்டாக இருக்கும் ஊறுகாய் வந்து நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பீங்கான் கப்பில் வந்து நம்ம எடுத்து சேவ் பண்ணிக்கலாம் ஊறுகாய் எப்பயுமே பீங்கான் கப்பு அல்லது பிளாஸ்டிக் கப்பு அல்லது வந்து கண்ணாடி கப்பில் தான் நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்கணும் சில்வரு ஈய பாத்திரம் அந்த மாதிரி எதுலேயுமே சேவ் பண்ணக்கூடாது இப்போ நான் வந்து இந்த பீங்கான் பாத்திரத்தில் எடுத்து ஊறுகாய் வந்து வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் நல்லாயிருக்கும் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்து போட்டுக்கோங்க அப்பதான் வந்து க்ளோஸ் பண்ண முடியும் சூடு ஆறாம நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிட்டோம்னா வேர்த்து தண்ணி விடும் தண்ணி விட்டா ஊறுகாய் கெட்டு போயிடும்
இப்ப நம்ம எலுமிச்சம்பழ ஊறுகா செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரெசிபி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.